நடிகை அதித்தி மேனனை லெப்ட் ரைட் வாங்கிய குடும்ப நலக்கோர் பட்டதாரி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு நாயகியாக அறிமுகமானார் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட அதித்ய மேனன் பட்டதாரி படத்தில் நாயகனாக நடித்திருந்த அபிசிரவணனை காதலித்து பிப்ரவரி மாதம் மதுரையில் ரகசிய திருமணம் செய்துள்ளார் அபிசரவணன் பல்வேறு பொதுநல தொண்டுகள் செய்து வருபவர் இயற்கை சீற்றங்களில் பாதிக்கப்படும் மக்களை தேடி சென்று பல உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் இவர்கள் இருவருக்கும் திருமணமான தகவல் கசிந்தால் சினிமா வாழ்க்கைக்கு இடையூறு வந்துவிடும் என்பதால் திருமணம் பற்றி வெளிப்படையாக அறிவிக்காமல் சென்னையில் தனியாக வீடெடுத்து கணவன் மனைவி வாழ்ந்து வந்துள்ளனர் பின்னர் ஏற்பட்ட பிரச்சனைகளை தொடர்ந்து விவாகரத்து கோரியிருக்கும் நடிகை அதித்தி மேனனை குடும்ப நல கோர்ட் கண்டித்துள்ளது விவாகரத்து வழக்கில் ஆஜராகாமல் டிமிக்கி கொடுத்து வரும் அதித்தி மேனன் தனக்கு மிர்னா என்ற வேறு ஒரு பெயரை சூட்டிக்கொண்டு மலையாள திரையுலகிற்கு சென்றுவிட்டார் மதுரை குடும்ப நல கோர்ட்டில் ஒவ்வொரு முறை வழக்கு விசாரணைக்கு வரும்போது அதித்தி ஆஜராகாமல் டிமிக்கி கொடுப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார் இந்நிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது நடிகர் அபி சரவணனும் அதித்தி மேனனும் கோர்ட்டுக்கு வந்திருந்தனர் நீதிபதியை சந்தித்த அதித்தி மேனன் தரப்பு அந்த வழக்கில் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள இயலாது என்றும் ஐகோர்ட் மூலம் பார்த்து கொள்வதாகவும் தெரிவித்துள்ளது இதனால் கோபமடைந்த நீதிபதி அதித்தியை கடுமையாக கண்டித்துள்ளார் இது குடும்ப நல கோர்ட் கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் இதனால் வேறு வழியின்றி கவுன்சிலிங்கிற்காக காத்திருக்கிறார் அதித்தி மேனன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க